ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஓஎஸ் லேஞ்சர். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம செல்ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து சீக்கிரமே சார்ஜ் ஆகிறது வந்து இது வந்து தடுக்கும். இந்த அப்ளிகேஷனு இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. இந்த அப்ளிகேஷனை இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதோட எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எஸ்ஓஎஸ் லேஞ்சர் இருக்குல்ல, இதான் அந்த அப்ளிகேஷனு. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும், ஓகே கொடுங்க. இந்த மாதிரி டச் விஸ் ஹோமுக்கு போவோம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப்னு கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் எல்லாமே மாறி இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். நாலு ப்ளஸ் இருக்குல்ல, நாலு ப்ளஸ்ஸுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆட் பண்ண பாருங்கள். நான் உதாரணமாக ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் மினிட். இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் தான் அப்ளிகேஷன் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஆட்ஸன்ஸ் ஆட் பண்ணுறேன். வந்துச்சு. அந்த மாதிரி நாலு அப்ளிகேஷனில் வந்து நாலு ப்ளஸ்லேயும் நம்ம அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா, இந்த சென்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வரும். நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம செல்ஃபோனை வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்க வந்து வாய்ப்பு வரும். சரியா, மேலே மூணு பில்லி இருக்குல்ல, அந்த மூணு பில்லியை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இந்த ஓஎல்இடி மோடு இருக்குல்ல, இது வந்து ஆஃபில் இருந்தால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் பாருங்கள். நார்மலாக நம்ம மொபைல் எப்படி ஸ்க்ரீன் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மூணு பிள்ளை கிளிக் பண்ணி செட்டிங்கு ஓஎல்இடி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து இன்னமும் நம்மளுடைய செல்ஃபோனை வந்து சார்ஜ் வந்து சீக்கிரம் குறையிற வந்து தடுக்கும். சரியா, அதில் வந்து ஆனில் செட்டிங்னு எடுத்துக்கிட்டால் அது மட்டும்தான். அடுத்து என்னென்னா, நீங்கள் இந்த மோடுக்கு வந்ததுமே உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் வந்துடும். மொபைல் டேட்டா அல்லது ஒய்ஃபை எல்லாமே வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் வேணும்னா தான் ஆன் பண்ணிக்கணும். சரியா, அடுத்து இதில் பார்க்குறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இதை விட்டு வெளியில் போகிறது ரொம்ப சிம்பிள் தான். அந்த மூணை கிளிக் பண்ணி மூணு பிள்ளையை கிளிக் பண்ணி க்யூட்னு கொடுத்தீங்கன்னா போதும். கீழே கீழே கொடுத்தீங்கன்னா போதும், வெளியில் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் விட்டு நார்மல் மோடுக்கு வந்துடும். இதை டவுன்லோட் பண்ணுறது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு முன்னால் டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் நம்ம செல்ஃபோனில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அது உங்கள் இல்லைன்னா மட்டும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், யூ பவர் சேவிங், இதுதான் இந்த இதுதான் இந்த வசதி. சில ஃபோனில் இருக்குது, எஸ் உதாரணமாக வந்து எஸ்ஐ மொபைலில் வந்து இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு பேட்டரிக்கு பக்கத்தில் வந்து பவர் சேவிங் இருக்குல்ல, அதுதான் கிளிக் பண்ணுங்கள். மேலே ரெண்டாவது இருக்குது பாருங்கள், அல்ட்ரா பவர் சேவர் மோடு, இதுதான். இது எப்படின்னா மொத்தம் இந்த மூணு ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஆன் பண்ணால் இந்த மாதிரி காட்டும். ஓகே கொடுத்தனா போதும். 23% வந்து ஏழு நாள் சாரி ரெண்டு நாள் வரையும் சார்ஜ் போட தேவையில்லை. இதில் வந்து 100% இருந்துச்சுன்னா ஆறு நாள் ஏழு நாள் வரையும் நம்ம சார்ஜ் போட தேவையில்லை. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் நம்ம வீடியோவில், அதை பாருங்கள். சரியா, இப்போ இந்த பாருங்கள், இந்த இதில் மூணு ப்ளஸ் இருக்குது. மூணு ப்ளஸ்லேயே வந்து நம்ம அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமாக வந்து இதில் எப்படின்னா மூணே மூணு அப்ளிகேஷன் தான் ஆட் பண்ண முடியும். கூகுள் ப்ளஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, அடுத்து என்னென்னா ஃபேஸ்புக், இது மூணு தவிர வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு கேமரா கூட ஆட் பண்ண முடியாது, இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் எட்டு நாள் வரையும் சார்ஜ் வந்து போட தேவையில்லை, சார்ஜர் நிற்கும். எனபிள் வேணால் எனபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை மட்டும் மேலே இருக்குது பாருங்கள். ஓகே கொடுத்தா போதும், ஓகே கொடுத்தா போதும் சார். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிடும். டிசபிள் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெக்கார்டபிள்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அந்த காட்டும் டிசபிள்னு கேட்கும். நீங்கள் வேணால் டிசபிள் கொடுத்துக்கலாம். அடுத்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எஸ்ஓஎஸ் லான்ச்சர் இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த அப்ளிகேஷனு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. இது நீங்கள் மொபைல் டேட்டா நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ஜஸ்ட் பண்ணிட்டு மொபைல் டேட்டா வந்துட்டோம். எஸ்ஓஎஸ் லான்ச்சர் மேலே ட்ரை பண்ணியிருக்கலாம். அதான் அப்ளிகேஷனு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சார்ஜர் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு வந்து அந்த இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துது. ஜஸ்ட் ஃபஸ்ட் வந்துருக்கு பாருங்கள், இதுதான் டவுன்லோட் பண்ணிங்க. இதனால் வந்து நிறைய யூஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த என்னோடய மொபைல் இந்த இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனில் இருக்குது எல்லாமே ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்னால தான் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சார்ஜர் வந்து சாப்பிடுது. நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது. இந்த இதில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா என்னது வந்து ரெண்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து நாலஞ்சு ஸ்க்ரீன் அஞ்சு ஸ்க்ரீன்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டு. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுமே கீழே வந்து ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்துக்கலாம். எதுக்கு சோம்பேறி இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சோம்னா நம்மளுடைய சார்ஜர் வந்து அதிகமாக சாப்பிடும். அதே மாதிரி இதில் ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளுடைய இதில் வந்து வெதர் கேஜெட்லாம் வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க வெதர் கேஜெட்டு. அடுத்து சில இது வந்து தீம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா வந்து சார்ஜர் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். அதை வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து இதில் சார்ஜர் சாப்பிட்றதுல மெயினான என்னென்னா, இந்த பாருங்கள் இந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, இதுவும் தான். அடுத்து இந்த என்னென்னா இந்த இதில் இருக்குது பாருங்கள், சாரி செட்டிங்ஸில் போயிட்டேன். ஜஸ்ட் மினிட். இந்த இருக்குது பாருங்கள், இதில் இந்த என்எஃப்சி, இந்த லொக்கேஷனு,
இதில் இருக்கிறதெல்லாம் வந்து எதுவுமே ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. வந்து சார்ஜர் அதிகமாக சாப்பிடும். முக்கியமாக என்னென்னா லொக்கேஷனு ஒய்ஃபை இது ரெண்டும் வந்து ஆஃப் பண்ணுற ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்னு பார்த்துங்க. ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுங்க. தேவையான மட்டும் உபயோகப்படுத்துங்க. இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் அதுவும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.